ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்னம் சமையல் இன்றைக்கி நம்ம பட்னம் சமையலில் ஒரு சமையல் வீடியோ பார்க்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சில பொருட்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த வகையில் எங்கள் வீட்டுக்கு நான் ஒரு மூணுலேருந்து நாலு பொருள் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ புதுசாக அந்த பொருள் வந்து எப்படி வாங்கினேன் எதில் வாங்கினேன் இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நான் வாங்கின பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் தான் அதாவது இது வந்து நான் ஃபீஜியின் பிராண்டில் வாங்கியிருக்கேன் பீஜியின் பிராண்டில் வாங்கியிருக்கேன் இது ஒரு ரெண்டு லிட்டர் குக்கரு இதே மாதிரி ஒரு மூணு லிட்டரு குக்கர் இது கூடவே அது ஒரு காம்போ ஆக்சுவலாக ரெண்டு லிட்டர் ஒன்று மூணு லிட்டரு ஒன்று இது ரெண்டும் சேர்ந்த ஒரு காம்போ ஆக்சுவலாக அது அதில் தான் நான் அதுதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கின பொருள் ரொம்ப எனக்கு ரொம்ப நாள் ஆசை அலுமினியம் குக்கர் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் யூஸ் பண்ணணும் ஆனால் நான் ஒவ்வொரு வாட்டையும் அது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா ரேட்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸே இருக்காது எது வாங்குறது நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது எது வாங்குறது ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு என்னமோ பிஜென் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து பிஜெனில் வாங்கணுங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் தேடி பார்த்தா ஆஃபர்ஸே இல்லாமல்லாம் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜில் எனக்கு இந்த ஆஃபர் கிடைச்சது ஆக்சுவலாக நான் வாங்கியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் ப்ளஸ் ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் தனியாக வாங்கியிருக்கேன் இது மூணு சேர்ந்த காம்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் செமையாக ஒரு ரேட்டில் இருந்தது ஆனால் வந்து நம்ம வந்து அந்த டைமில் வந்து சென்னை வந்து எல்லா சர்வீஸும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க கொரோனா அந்த இஷ்யூனால அதனால என்ன ஆகிடுச்சுன்னா கரெக்டாக எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல அது மூணு இருக்க காம்போ வந்து இங்கே டெலிவரபிள் கிடையாது இங்கே வந்து ஷிப்மெண்ட் சாரி சர்வீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு அதனால் என்னால் சென்னையில் இருந்தனால அது வாங்க முடியல சரி ஓகே நம்ம தனித்தனியாக வாங்கிக்கலாமே சொல்லி ரெண்டு மூணு இது ரெண்டும் சேர்ந்த ஒரு காம்போ ஒன்று வாங்கினேன் தனியாக ஒரு அஞ்சு லிட்டர் வாங்கினேன் இந்த இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டேன் ரொம்ப நல்லா அலுமினியம்லேயே யூஸ் பண்ணவங்க உண்மையிலே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடய டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் ரொம்ப நல்லா இருக்குது சமைக்கும்போது அதை பார்க்க அந்த பாத்திரத்தில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கு இதோட பேஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது இதை வந்து நீங்கள் இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம் கேஸ் ஸ்டவ்லையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க இது கூட பார்த்திங்கன்னா வந்தது இது தான் இது வந்து மூணு லிட்டர் குக்கரு ஒரு ரெண்டு ஒரு மூணு இது ரெண்டு சேர்ந்தது தான் அந்த காம்போ இதோடய ரேட் வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை நான் அவங்களுக்கு கண்டிப்பாக கீழே டெக்ஸ்ட்டில் போடுறேன் கண்டிப்பாக இது ரெண்டுக்கும் சேர்ந்து அவங்க ஒரே ஒரு லிட் தான் கொடுத்துருக்காங்க அது அந்த காம்போவில் வந்து அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன் ஒரு லிட் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து தாராளமாக வாங்கலாம் ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது அதே நேரத்தில் நல்லாவும் இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுங்கள் அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் சொன்னாங்க அதனால இல்லை எனக்கும் தனியாக வந்து அல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை இப்போ அதனால் நான் இது வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் என்ன ட்ரை பண்ணலாம் இது நான் எதில் வாங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கினேன் இது கூடவே நான் வாங்கினேன் தனியாக இன்னொரு அஞ்சு லிட்டரு குக்கர் வாங்கியிருக்கேன் அதை உங்களுக்கு காட்டுறேன் கூடவே நான் வாங்கினது இது தான் இந்த அஞ்சு லிட்டர் பிஜிஎன் குக்கர் தான் இது கொஞ்சம் அதிகமாக ஆட்கள் இருக்கும்போது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு ஒரு வீட்டுக்கு நார்மலாக ஒரு மூணுலேருந்து நாலு பேர் இருக்க ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டரு ஒரு மூணு லிட்டர் ஒரு அஞ்சு லிட்டர் இருந்தால் தாராளமாக போதும் ஸோ அந்த கணக்கில் தான் நான் வந்து இது வாங்கியிருக்கேன் இப்போ எனக்கு இந்த மூணு லிட்டர் தாராளமாக போதும் ரொம்ப நல்லாவும் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட லிங்க்கை நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கினேன் இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைன்னா இங்கே எங்கேனா சைடில் நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன் நான் வாங்கின அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுதான் இது வந்து ஒரு நான்ஸ்டிக் ஆப்பக்கடை இது வந்து எனக்கு வந்து ஆப்போ கடை ஏற்கனவே நான்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஃபஸ்ட் டைம் கிடையாது ஆனால் என்னோடய அந்த ஆப்போ கடை பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன ஆப்பமாக தான் வரும் அதனால் ரொம்ப வந்து நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஒரு குழி மாதிரி அப்படி ஆப்பம் வந்து வராது அப்படி தட்டையாக வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அதனால் கொஞ்சம் சைஸ் பெருசாக பார்க்கலாமேனு பார்த்தேன் இது ரொம்ப நல்லாயிருக்கு இது ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாகிச்சு முன்னூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஆஃபர்லாம் போக இது இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா டைமண்ட் டைம்டும் கொஞ்சம் நல்ல ப்ராண்டு தான் அதாவது நம்மளுக்கு தெரியலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் நல்ல பிராண்ட் தான் அந்த டைமண்ட் ப்ராண்ட்லேயே நான் நிறைய பொருள் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் சரின்னு இது வாங்கினா ரொம்ப நல்லா இருந்துச்சு இது நம்ம ஒரு ஆப்பும் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அதோடய லிங்க் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதில் நான் இந்த ஆப்பை கடையை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல பெரிய ஆப்பும் நல்லா வரும் அதனால் இது கூட வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் அடுத்து நம்ம வாங்கின ப்ராடெக்ட் வந்து இது தான் புட்டுக்கொழல் இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் இன்னும் யூஸ் பண்ணவே தொடங்கல ஏன்னா இதெல்லாம் நான் இன்னும் மாட்டவே இல்லை இது எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்குது ஹேண்டில் தனியாக இது இது ஆனால் எல்லா எல்லா ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கின எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்த்து தான் வாங்கினேன் ஸோ தாராளமாக நம்ம போகலாம் இந்த ஐநூறுபாக்குள்ளே வந்து ஒரு புட்டுக்கழல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலன்னா உண்மையில வாங்கலாம் தான் தோணுச்சு இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நானூறுரூபாக்குள்ளே தான் இருந்தது எவ்வளோங்கிறத நான் கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுறேன் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு சைஸும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்குது நல்ல திக்காக இருக்குது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்ல திக்காக இருக்குது யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவியூ ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து நான் அந்த குக்கரும் அந்த ஆப்ப கடாய் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இது வந்து அமேசானில் வாங்கினது இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இட்லி குக்கர் இட்லி பாத்திரம் வாங்கியிருந்தேன் அது நான் ஏற்கனவே அன்பாக்ஸிங் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அது போய் பாருங்கள் அதுவும் இது கூட தான் வாங்கினோம் அது அமேசானில் வாங்கினேன் அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதில் வந்து நாலு அட்டாச்மெண்ட் வந்துருந்தது பதினாலு இட்லி நம்ம செய்யலாம் அதே நேரத்தில் மினி இட்லி இருபது இட்லி அதில் பண்ணலாம் அது கூடவே ஒரு ஸ்டீமர் பிளேட் கொடுத்துருந்தாங்க இடியாப்பம் இதெல்லாம் நீங்கள் வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டீமர் பிளேட் கொடுத்துருந்தாங்க அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ப்ராடக்டோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பொருள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட தினசரி வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம கிச்சனில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சொல்லுவேன் அதை வந்து நீங்கள் அலுமினியம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது எனக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்க சிஸ்டர் பேசாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுங்கள் அதான் ரொம்ப நல்லது அப்படின்னா சரி எனக்கும் ஒரு ஆசை இருந்தது அது வந்து இப்போ ஓரளவுக்கு நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் இதெல்லாம் வாங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகி வாங்கினது இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இந்த மூணு ஸ்பூன்ஸ் தான் ஸ்பூன் செட் தான் இதோட கலர்ஸை பார்த்தே நான் வந்து வாங்கிட்டேன் ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு இது ஆக்சுவலாக ஃபுட் கிரேட் மெட்டீரியல்னு போட்டிருந்தாங்க அவங்க ஆனால் எனக்கு தெரியல இது வந்து நூற்றி எண்பது ரூபா தான் இது மூணு சேர்ந்தது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் நூற்றி எண்பது ரூபா தான் இது ஃபுட் கிரேடபுளாங்கிறது எனக்கு தெரில ஆனால் வந்து சர்விங்க்கு தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா கெஸ்ட் வராங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அட்ராக்ஷனாக இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் இது வந்து குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குங்கிற ரிவ்யூவே நான் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா இது வாங்கலாம் சர்விங்க்கு தாராளமாக இதை நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் நம்ம வாங்கின பொருள் இவ்வளோ தான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டுங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பற்றி லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் சொல்வேன் உங்களுக்கும் ஒருவேளை அது பிடிச்சிருந்தா நீங்களும் தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் பட்டனம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்